ராமானுஜதயா பாத்திரம் ஞான வைராக்ய பூஷணம் ஸ்ரீமத் வெங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம். ஸ்ரீ ராமானுஜதயா பாத்திரரான ஸ்ரீ வேதாந்த தேசிகனின் 750வது திருநக்ஷத்திர வருஷத்தை ஒட்டி ஸ்ரீ வேதாந்த தேசிகனின் வார்த்தா வைபவங்கள் என்கிற தலைப்பிலே உபன்யாச தொடரினை நாம் கேட்டு அனுபவித்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது நாம் கேட்க இருப்பது ஸ்ரீ தேசிக பிரபந்தம் என்கிற தலைப்பிலே ஒரு அழகான உபன்யாசமாகும். சுவாமி தேசிகன் சம்ஸ்கிருதத்திலே பலவிதமான கிரந்தங்களை அருளி செய்ததோடு நிற்காமல் தமிழ் மொழியிலும் ஆச்சரியமான கிரந்தங்களை அருளி செய்தார். அதிலே ஆழ்வார்களுடைய 4000 திவ்ய பிரபந்தம் போல அதை அடியொற்றி சுவாமி தேசிகன் அருளி செய்த தமிழ் பாசுரங்களையெல்லாம் தொகுத்து ஸ்ரீ தேசிக பிரபந்தம் என்பதாக சொல்லுவார். ஆழ்வார்களுடைய 4000 திவ்ய பிரபந்தத்திலே 24 பிரபந்தங்கள் இருக்கின்றன என்கிற கணக்கை அடியொற்றி சுவாமி வேதாந்த தேசிகன் இங்கேயும் 24 பிரபந்தங்களை அருளி செய்தார். சம்ஸ்கிருதம் அறியாதவர்களும் சாஸ்திரம் புரிந்து கொள்ள முடியாதவர்களும் கூட எம்பெருமானுடைய அனுகிரகத்தை பெற்றுக்கொண்டு உய்ய வேண்டும் என்கிற ஒரு பரம கருணையினாலே சுவாமி தேசிகன் தமிழிலே இவற்றை அருளி செய்தார். நம் ஆச்சாரிய கோஷ்டியிலே ஸ்ரீமன் நாதமுனிகள், ஸ்ரீ ஆளவந்தார், ஸ்ரீ எம்பெருமானார் முதலிய ஆச்சாரியர்கள் கூட தமிழிலே பிரபந்தங்களை செய்யவில்லை. அந்த குறையை தீர்ப்பதற்காகவோ என்னவோ ஸ்ரீ பகவத் ராமானுஜரே ஸ்ரீ வேதாந்த தேசிகனாக அவதாரம் செய்து தமிழில் பிரபந்தங்களை அருளி செய்தார், எல்லோரும் உய்ந்து உணருமாறு என்பதாக பெரியோர்கள் சொல்லுவதுண்டு. சுவாமி தேசிகன் அருளி செய்த இந்த தேசிக பிரபந்தங்களிலே பலவிதம் இருக்கின்றன. தத்துவத்தை சொல்லும் பிரபந்தங்கள் அமிர்த ரஞ்சனி, அமிர்தாஸ்வாதினி முதலியவை. அனுஷ்டானத்தை சொல்லும் பிரபந்தங்கள் ஆகார நியமம், பன்னிரு நாமம், வைணவ தினசரி முதலியவை. இரகசிய அர்த்தங்களை சொல்லும் பிரபந்தங்கள் திருமந்தர சுருக்கு, துவயச்சுருக்கு, கீதார்த்த சங்கிரகம், சரமஸ்லோக சுருக்கு முதலியவை. எம்பெருமானை பற்றி ஸ்தோத்திரம் செய்வதாக துதி நூல்களாக இருக்கக்கூடிய பிரபந்தங்கள் மும்மணி கோவை, நவமணி மாலை, அடைக்கலப்பத்து முதலானவை. பொதுவாக எல்லா பிரபந்தத்திலும் சுவாமி தேசிகன் தெரிவித்திருக்கும் ஒரு அற்புதமான விஷயம் சரணாகதி என்பதாகும். வாழி அருளாளர், வாழி அணி அத்திகிரி, வாழி எதிராசன் வாசகத்தோர், வாழி சரணாகதி என்னும் சார்வுடன் மற்றொன்றை அரணாக கொள்ளாதாரன்பு என்று சரணாகதி செய்தவர்களுக்கு பல்லாண்டு பாடின ஆச்சாரியன் நம் சுவாமி தேசிகன் ஆவார். மேலும் ஸ்ரீபாஷ்யத்தின் அர்த்தம், பகவத்கீதையின் அர்த்தம் முதலியவற்றையெல்லாம் கூட தமிழ் பிரபந்தங்களில் தொகுத்து கொடுத்த உத்தமமான ஆச்சாரியன் சுவாமி. இந்த பாசுரங்களில் காதுக்கு இனிமையாக இருக்கின்றன. திருச்சின்ன மாலையிலே சுவாமி தேசிகன் சொல்லுகிறார், செவிக்கு இனிதாம் என்பதாக. பல பாசுரங்களை நாம் இனிமையாக கேட்டுக்கொண்டே இருக்கலாம். ஆழம் நிறைந்தவை, அர்த்தம் செறிந்தவை, கேட்க இனிமையானவை. அது மட்டுமல்லாமல் மெய்விரத மான்மியத்திலே பாவம், ராகம், தாளத்துடன் பரத முனிவன் வகுத்த நாட்டிய சாஸ்திரத்தின்படியே நாம் சொல்லுகிறோம் என்பதாக சொல்லுகிறார். முத்தமிழ் சேர்ந்த மொழி திரு என்பதாக இயல் இசை நாடகம் சேர்ந்த தமிழ் மொழி சிறப்பை சுவாமி தேசிகனுடைய இந்த பிரபந்த நூல்களிலே நாம் பார்க்க முடியும். ஆழ்வார்களுடைய பிரபந்தங்களிலேயே ஊறி ஊறி திளைத்து சந்தமிகு தமிழ் மறையோன் என்று தம்மை சொல்லிக்கொண்டு ஆழ்வார் பிரபந்தங்களை கோயில்களில் பாடுவதற்கு ஏற்பாடுகளை எல்லாம் செய்து பல நூல்களிலே அந்த பிரபந்தங்களின் சாரங்களை எல்லாம் வெளியிட்டு பகவத் விஷய காலக்ஷேபம் மூலமாக திருவாராயிரப்படியை வளரச் செய்து இப்படியாக தன்னுடைய வாழ்நாள் முழுவதுமே
ஆழ்வார் பாசுரங்களுக்காக கடித்த சுவாமி தேசிகனின் அற்புதமான திருவாய் மொழியாக வந்தவைதாம் இந்த தேசிக பிரபந்தம். இதை வெள்ளை பறிமுகர் தேசிகராய் விறகால் அடியோம் உள்ளத்து எழுதியது ஓலையில் இட்டனம் யாம் என்பதாக எம்பெருமானுடைய நியமனத்தால் ஆச்சாரியர்கள் சுவாமி தேசிகனுடைய உள்ளத்திலே எதை எழுதினார்களோ அதை சுவாமி தேசிகன் ஓலையிலே இடுகிறார். அதை நாம் சுவாமி தேசிகன் ஓலையில் இட்டதை நாம் உள்ளத்து எழுதி கொள்ள வேண்டும். தேசிக பிரபந்தத்தின் அனுபவத்தை பற்றி விரிவாக சொல்வதானால் பல நாட்கள் கூட போராது. இருந்தாலும் இப்பொழுது ஒரு மணி அவகாசத்திலே தேசிக பிரபந்த அனுபவத்தை நமக்கு வழங்க இருப்பவர் ஸ்ரீ உவே சக்கரவர்த்தி ரங்கநாதாச்சாரியார். இவர் கூத்தப்பாக்கம் நல்லான் சக்கரவர்த்தி திருவம்சத்திலே பிறந்தவர். திவ்ய பிரபந்தத்தை முழுவதுமாக கற்று திருவேங்கடமுடையானுக்கு விசேஷமான கைங்கரியங்களை மிகுந்த உகப்புடன் செய்து வருபவர். சம்ஸ்கிருதத்தை நல்ல வண்ணம் கற்று திருப்பதி சம்ஸ்கிருத வித்யாபீட யூனிவர்சிட்டியிலே பேராசிரியராக இருக்கக்கூடியவர். நாவல்பாக்கம் ஸ்ரீ உவே சடகோப ராமானுஜ தாத்தாரிய மகாதேசிகனிடம் வேதாந்த காலக்ஷேபங்களை பெற்றவர். சதசுகளிலே அன்வயிக்கக்கூடியவர். பல இடங்களிலே பிரவச்சனங்கள் செய்யக்கூடியவர். குறிப்பாக தெலுங்கு பாஷையிலே பிரவச்சனங்கள் செய்து பலரின் உள்ளத்தை கொள்ளை கொண்டவர். நிரந்தரமாக நமது சம்பிரதாய சேவைக்காகவே உழைப்பதில் ஒரு உவகை கொண்டவர். அந்த சுவாமியின் அற்புதமான வேதாந்த தேசிக பிரபந்த அனுபவத்தை நாம் இப்பொழுது கேட்கலாம். ஸ்ரீமத் வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மீநாதஸ்மாரம் பாம் நாதயாவன மத்தியமா அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் மத்தே குருபரம்பரா யோனித்யமர்ச்சித பதாம்புஜே குமரக்ம வியாமோத ஸ்தைதராயமேதே அஸ்மத்குலோர் பகவதோ சுதேக சிந்தோ ராமானுஜஸ்த சரணம் சரணம் பிரபத்யே மாதா பிதாய மதய ஸ்தனயாது பூத்தே சர்வம் விதேவ தேவேன மதன்வயானாம் ஆத்யசன குலபதேருகுடாபிராவம் ஸ்ரீமத்தலங்கிரவணம் பிரமாவிமூர்த்தனா பூதம் சரஸ்த மகதாக்கய பட்டநாதஸ்ரீ பக்திசார் குலசேகர யோகிவாகான் பக்தாங்கிரேணு பரகால யதீந்திர விஸ்ராம் ஸ்ரீமத் பராங்குகுஷமணிம் பிரணதோசத்த நித்யம் ஸ்ரீமான் வேங்கடநாதாரிய கவிதார்க்கே கேசரி வேதாந்தாச்சாரியவர்யோ மே சன்னிதத்தாம் சதாஹதே விசேஷவித்பார்ஷதேஷு நாசவிதக்தகோஷ்டே சமராங்கணேஷு ஜிகீஷதோ மே கவிதார்க்கிகேந்திரான் ஜிக்வாக்ரசிம்ஹாசனமுப்பிபேயாஹ சீர்ணதோ போல் திருவேங்கடமுடையான் பாரண்ணச்சொன்ன படமொழியுள் ஓரொன்றுதானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வாலேரப்போ வடமும் வாழ்வு. சுவாமி தேசிகனுடைய 750வது திருநக்ஷத்திர மகோத்சவத்தை முன்னிட்டு இங்க விசேஷமாக சுவாமியுடைய திவ்யமங்கள விக்கிரகத்தை ஸ்ரீபெரும்போதூரில் இந்த க்ஷேத்திரத்தில் பிரதிஷ்டை பண்ணி ஆங்காங்கு இந்த விக்கிரகமானது அயோத்திய நகரத்தில் அதாவது மே 15-16 தேதிகளில் அயோத்தியா நகரத்தில் இந்த திவ்யமங்கள விக்கிரகமானது பிரதிஷ்டாபனம் பண்ண போகிறது. நமக்கு இந்த ஊரில் இருக்கின்றவர்களுக்கு பாக்கியம் என்னன்னா அந்த சுவாமி தேசிகன் இங்கேயே எழுந்தருளி இங்கே இருக்கிற நாம் எல்லாரையும் அனுகிரகித்து அங்கேருந்து அதாவது பெங்களூர் மைசூர்லாம் போகிறார். சுவாமி தேசிகனுடைய திவ்ய தேச யாத்திரை இங்கேருந்து தான் ஆரம்பிக்கணும். வாஸ்தவமாக என்னன்னா இதுக்கு முன்னே சுவாமி சாதிச்சார் கண்டா ஹரேஹே சமஜனிஷ்ட யதாத்மனேத்தின் சொல்றா போல திருவேங்கடமுடையானுடைய வெங்கடேஷ அவதாரையும் தத் கண்டாம் சுத்தவா சொல்றா போல சாட்சாத் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனான திருவேங்கடமுடையானுடைய கண்டாவதாரம் தான். ஆகட்டும், அடியரை கொடுத்த தலைப்பு என்னான்னா தேசிக பிரபந்தம். அப்படி இந்த தேசிக பிரபந்தம் எல்லாருக்கும் நொற்றுவா இல்லையா அப்படின்னு தெரியாது, எனக்கே முழுக்க நொற்று இல்லை.
ஏன்னா சின்ன வயசுல எங்க வாத்தியார் கம்பராஜபுரம் சேஷாத்ரி ஐயங்கார் சுவாமி, அவர் தான் எங்களை கஷ்டப்பட்டு நாங்கள்லாம் விளையாடிண்டே இருந்தோம். அந்த சமயத்துல எங்களை கூப்பிட்டு பிரபந்தத்தை சொல்லி வைத்து இந்த கோவிந்தராஜனுக்கும் திருவேங்குடியானுக்கும் ராமருக்கும் கைங்கரியம் பண்ணும்படியாக ஒரு அனுகிரகத்தை எங்களுக்கு அந்த சுவாமி தான் கொடுத்தார். அப்போ தேசிக பிரபந்தம் நாலு தான் தெரியும் எங்களுக்கு. ஏன்னா அடைக்கலை பத்து பிரபந்த சா அதிகார சங்கரம் பிரபந்த சாரம் பிள்ளையன் தாய் தான். அதற்கு பிறகு தான் நாலாயிரம் கத்துண்ட பிற்பாடு தான் அடியன் தமையனார் காணிம்பாக ரங்கநாதாச்சார அவர்கிட்ட வந்து மீதி பிரபந்தம்லாம் அங்கே போய் சந்தை சொல்லிட்டேன். அது சந்தை சொன்னேன் நொற்றுவாரில் கொஞ்சம் தான் நொற்றுவாச்சு, கொஞ்சம் தான் இல்லை. ஆனாலும் இந்த தேசிக பிரபந்தத்தினுடைய வைபவம் என்ன அப்படின்னா நமக்கு தெரியாது தான் எதுவுமே. நாலாயிர பிரபந்தத்தை எல்லாரும் கேட்டுட்டே இருப்பான். அந்த நாலாயிர பிரபந்தம் சொல்கிறோம் இல்லையா, அது மொத்தம் எவ்வளோ அப்படின்னா சுவாமி தேசிகன் தான் கரெக்டாக நாலாயிரம் சங்கியை வச்சு 24 திவ்ய பிரபந்தங்கள் உடைய அந்த சமூகம் சமுதாயம் இருக்கே அதுதான் 4000 பிரபந்தம் அப்படின்னு ரொம்ப அழகாக பிரபந்த சாரத்தில் சுவாமி தேசிகன் காண்பித்திருக்கிறார். சுவாமி தேசிகனுடைய கிரந்தங்கள் இருக்கு, இனிமேல் சுவாமி சாஹிப்பா போல அநேக கிரந்தங்கள். அந்த கிரந்தத்தில் அதாவது இப்போ ஒரு கிரந்தம் எழுதுகிறார், ஒரு புஸ்தகம் எழுதுறாருன்னா அதில் எத்தனை ஸ்லோகங்கள் இருக்குன்னு பார்த்தா அதில் கூட ஒரு வைபவம் இருக்கும். சுவாமி தேசிகன் தேசிக பிரபந்தம் அப்படின்னு சொல்லி எத்தனை பிரபந்தங்கள் இருக்கின்றது அப்படின்னு பார்த்தோமானால் அதுவும் 24 தான். அதாவது அந்த 4000 திவ்ய பிரபந்தத்துக்கு அதிகமாக பண்ணலை, அதுக்கு குறைவாகவும் பண்ணலை. 24 பிரபந்தங்களை சுவாமி தேசிகன் சாகித்தருவினார். ஏன்னா பாஷ்யக்காரருடைய மனசில், அதாவது பாஷ்யக்காரர் ஸ்ரீ பாஷ்யக்காரர் அவர் தமிழ் பிரபந்தங்கள் பண்ணவே இல்லை அப்படின்னு பெரிய ஆட்சேபம் இருக்கிறது. அந்த ஸ்ரீபாஷ்யக்கார பந்தானம் ஆத்மநாதர்சிதம் புனக உத்தர்த்துமாகத்தோ நூனம் இத்தியுக்தாயாஸ்து மங்களம் சொல்றா போல ஸ்ரீபாஷ்யக்காரருடைய அந்த வழி இருக்கே அது வந்து எங்கேயுமே அதுக்கு அவிச்சின்னமா இருக்கணும்னு சொல்லிதான் சுவாமி தேசிகன் பாஷ்யக்காரருடைய மனசில் இருக்கிற அந்த பாவனை எது இருக்கோ அது அதற்காகவே அவர் தமிழ் பிரபந்தங்களை பண்ணதாக நம்ம பெரியோர்கள் கூறுவார்கள். அதனால்தான் சுவாமி தேசிகன் 24 திவ்ய பிரபந்த 24 பிரபந்தங்களை அருளி செய்தார். அதில் 19 தான் நமக்கு கிடைக்கிறது, மீதி 6 கிடைக்கல, மீதி எல்லாம் லுப்தமாக போயிடுச்சு. அந்த 24 திவ்ய பிரபந்தங்கள் என்னன்னா அந்த சமயத்தில் பிரபந்த சாரம் அப்படின்னு ஒரு திவ்ய பிரபந்தம் இல்லையா, அதை வச்சு நான் சொல்றேன். இந்த 19 பிரபந்தங்கள் என்னன்னா அப்படின்னார், அதுல அமிர்த ரஞ்சனி அப்படி முதல் பிரபந்தம். நம்ம சம்பிரதாயத்தில் என்னன்னா எது பின்ன எது பின்ன இது எங்க எழுதப்பட்டது அப்படின்ற இடத்துல கொஞ்சம் பேதங்கள் இருக்கின்றன. சில பேர் மும்மணி கோவிலா முதல் பிரபந்தம் சொல்றார், மும்மணி கோவைக்கு அப்புறம் மீதி பிரபந்தங்கள்லாம் உண்டாகின்றன. திருவேதிபுரத்தில் சுவாமி தேசிகன் எழுந்துள்ளிருந்ததாக அங்கதான் ஆரம்பம். சில இடத்துல என்ன சொல்றாங்கன்னா அமிர்த ரஞ்சனி ஆரம்பிச்சு அந்த பிரபந்தங்கள்லாம் சொல்லப்பட்டன அப்படின்ற. இந்த அமிர்த ரஞ்சனி அப்படி பேர் எவ்வளோ அழகா சுவாமி தேசிகன் இருப்பாருன்னா எல்லாமே அப்படிதான் இருக்கும். இந்த அமிர்த ரஞ்சனி அமிர்தம் அப்படின்னா எல்லாருக்கும் இதில் அமுதம், ரஞ்சனி அப்படின்னா ஆஹ்லாதகரத்தும் சொல்றான், ரஞ்சனம் பண்றது அப்படின்னு சொல்லி. இந்த அமிர்தம் எப்படி எல்லாரையுமே ஆனந்தப்படுத்துமோ அதே மாதிரியாக சித்த ரஞ்சனத்தை பண்ணக்கூடிய பிரபந்தம் தான் அமிர்த ரஞ்சனி அப்படின்னு திவ்ய பிரபந்தம். இதுல என்ன விசேஷம் சொல்றோம்னா சில்ல ரகசியங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா எல்லாருமே. நம்ம சம்பிரதாயத்தில் நம்ம படிக்கிறது இல்லை, மேலோட்டமாக எல்லாத்தையும் பார்த்துட்டு போயிடுறோம் என்ன இன்க்ளூடிங் மீ. அங்கே என்னன்னா அந்த சில்லற ரகசியங்களில் மொத்தம் அந்த 10 சம்பிரதாய பரிசுத்தி ஆரம்பித்து தத்துவ நவநீதம் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த சாரதீபம் வரலாம். அதாவது சம்பிரதாய பரிசுத்தி ஆரம்பித்து ஸ்ரீ சாரதீபம் வரலம் 17 பிரபந்தங்கள் இருக்கின்றன, 17 ரகசியங்கள் இருக்கின்றன. அதனுடைய அமைப்பு தான் அமிர்த ரஞ்சனி. அதுதான் சுவாமி தேசிகன் முதல் பிரபந்தத்தில் அழகாக அமிர்த ரஞ்சனிங்கிற திவ்ய பிரபந்தத்தில் விசேஷமாக
எல்லாருமே சொல்லிட்டு இருப்பா நம்ம சம்பிரதாயத்துல பெருமாள் காட்டிலுமே நமக்கு ஆச்சாரியம் தான் முக்கியம் அப்படின்றார். அது யார் காண்பித்தருன்னா சுவாமி தேசிகன் தான். முதல் பாசுரத்திலேயே அழகாக இது என்ன, சுவாமி தேசிகனுடைய தனியன் இருக்கு பாருங்க. அதாவது சுவாமி தேசிகனுக்கு ஐந்து தனியங்கள் இருக்கின்றன. அதுல ஷீரண்ட தொப்பு ஒரு தனியன். அந்த ஷீரண்ட தொப்பன் திருவேங்கடமடையான் பாரவுணர் சொன்ன படமொழிகள் ஓர் ஒன்றுதானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேரம் போவளவும் வாழ். இது வந்து லோகாச்சாரியனா பிடரோகாச்சார் வந்து இந்த அதாவது தேசிகளுடைய அந்த கிரந்த வைபவத்தை அவர் கண்டு அதாவது வியப்புடன் அவர் வந்து இந்த தனியனை அனுகிரகம் பண்ணதாக அந்த தனியனை அவர் எழுந்ததாக நம்ம பூர்வாச்சாரர்கள் சொல்லிட்டுருக்கார். அதுல தேசிகனுடைய பிரபந்தங்கள் இருக்கே அது வந்து பரசதம் பாபி பரசகசிரம் அப்படின்னு சொல்றா போல நூற்று கணக்கான கிரந்தங்கள் பிரபந்தங்கள் இருக்கின்றன. அதுல ஒண்ணு அது ஞாச தசகம் கூட போறோம், ஒண்ணு படித்தாலே போறோம், ஓர் ஒன்றுதானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு. இங்கெல்லாம் நாம் இருக்கின்றமே இவர்களுக்கு எல்லாருக்கும் இவர்கள் எல்லாரையுமே அது உஜ்ஜீவிக்கும் போக அப்பேற்பட்ட திவ்ய பிரபம் திவ்ய கிரந்தம் திவ்ய பிரபந்தம் தான் சுவாமி தேசிகன் சொல்லி பிள்ளரோகாச்சார் இந்த தனியனை சுவாமி தேசிகனுக்காக அவர் எழுதினார். அதுல அமிர்த ரஞ்சனி என்கிற பிரபந்தத்துல அதாவது எல்லாமே சொல்ல முடியாது என யதாசக்தி யதாமதி சொல்றேன். அதில் தம்பரம் என்றிறங்கி தடராமனம் தந்தருளால் உம்பர்தொழும் திருமால் புகந்தேற்கு உபாயம் என்னால் நம் பிறவி துயர்மாத்திய ஞானப்பெருந்தகவோ சம்பிரதாயமன்னி சதிர்க்கும் நிலசாந்தனமே அப்படின்னு அழகான பாசுரம் முதல் பாசுரம். இதுல ஆச்சாரியனுடைய வைபவத்தை சுவாமி தேசிகன் முதன் முதலாக காண்பார். சுவாமி தேசிகனுடைய கிரந்தங்கள் பார்த்தோமானால் முதல் முதல்ல ஆச்சாரியனா அவர் வணங்குவார். குருபியா தத் குருபியஸ்ட நமோ வாக்கம் அதிமகின்னு சொல்றா போல முதல் முதல். அதே மாதிரி இங்க கூட இந்த தம்பரம் இறங்கி இந்த பாசுரத்துல கூட நம்ம எல்லாரையுமே கூட இந்த ஆச்சாரியர்கள் என்ன பண்ண ஆச்சாரியன் ஆச்சாரியன் சொல்றா நம்ம என்ன பண்றோம்னா அதாவது எங்க சம்பிரதாயத்துல எங்க முன்னோர்களுடைய ஆச்சாரியர் இவர், நான் இவர் தான் நான் வந்து வணங்குகிறேன் அப்படின்னு சொல்ற போல அந்த சம்பிரதாயம் சொல்றோம் இல்லையா இது ஆச்சாரியன் மூலமாக ஆச்சாரியனை முன்னிட்டு தான் சம்பிரதாயமானது விளங்குகிறதுன்னு சொல்றா போல தம்பரம் என்றிறங்கி தடராமனம் தந்தருளார். அதுதான் ஆச்சினோதிகி சாஸ்திரார்த்தான் ஆச்சாரே ஸ்தாபயத்தபி ஸ்வயம் ஆச்சரதே எஸ்மாது தஸ்மாது ஆச்சாரிய உச்சதே. லோகத்துல ஆச்சாரியன் சொன்னாலே அவர் என்ன சொன்னாலோ அது கேட்கணும் அப்படின்னு நமக்கு ஒரு விசுவாசம் ஏற்படும். ஆனா அந்த ஆச்சாரியன் எப்பேற்பட்டவனா இருக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த ஆச்சாரியன் எல்லாவற்றையும் தான் கற்றுக்கொண்டு தான் அனுஷ்டானம் பண்ணி அதுக்கு அதற்கு பிறகுதான் இன்னொருத்தருக்கு உபதேசம் பண்ண வேண்டும். அதான் லோகத்துல சொல்லுவா ஒருத்தன் உட்காந்து ஒரு ஆச்சாரியன் உட்காண்டிருக்க அதான் ஒரு குரு உட்காண்டிருக்க அப்பா வந்து பையனை அழிச்சுட்டு வரா பையனை அழிச்சுட்டு வச்சு இங்க வந்து அவங்க கிட்ட வந்து சுவாமி என் பிள்ளை வந்து அதிகமா வெள்ளத்தை சாப்பிட்டுட்டே இருக்கான் இவனை ஒரு வார்த்தை சொல்லுங்கோ அப்படின்னா என்ன சொல்ற இல்ல ஒரு வாரம் கழிச்சு வா அப்படின்றான். சரி ஒரு வாரம் அவன் எங்கேருந்தோ வரான் வந்த உடனே ஒரு வாரம் கழிச்சு அவன் வந்த உடனே சொல்றாராம் சரி நீ வெள்ளம் சாப்பிடாத அப்படின்றான். ஏன் சுவாமி இந்த வார்த்தை இந்த ஒரு வார்த்தைக்காக நான் ஒரு வாரம் காத்துருக்கணுமாண்ணா எனக்கே அந்த பழக்கம் இருக்கு நான் முதல்ல மாத்திக்கணும் இல்லையா அதற்கு பிறகுதான் இன்னொருத்தருக்கு உபதேசம் பண்ணும். இந்த காலம் என்ன ஆயிடுச்சோ இன்னொருத்தருக்கு உபதேசம் பண்றதுக்கு எல்லாரும் சித்தமா இருக்கா ஆனா தாங்கள் ஒன்றும் பண்ண மாட்டேன் அப்பேற்பட்ட காலம். அதனால்தான் ஆச்சாரியர்கள் எப்பேற்பட்டவர்னா சாஸ்திரஜானம் பகுக்லேஷம் புத்தேகே சரணகாரணம் உபதேசாத்து ஹரிம்புத்வா விரமே சர்வ கர்மசுன்னு சொல்றா போல அவர்கள் கரடு முரடா இருக்கின்ற ஸ்ருதி ஸ்மிருதி இதிகாச புராணங்கள் இருக்கின்ற விஷயங்களை யாவற்றையும் அவர்கள் முதல்ல கற்றுக்கொண்டு நமக்கு ரொம்ப
ஈஸியாக சுலபமாக நாம் எல்லாரும் புரிஞ்சுக்குவோம். சுவாமி சொன்ன போல அவ்வளோ சுலபமான விஷயம். தேசிகனுடைய கிரந்தங்கள் ரொம்ப கஷ்டம்தான், ஆனால் அந்த விஷயத்தை நாம் நல்லா ஆஸ்வாதனம் பண்ணால் நம்ம ரொம்ப அதாவது ரொம்ப ஆனந்தமாக இருக்கலாம். அப்பேற்பட்ட இந்த ஆச்சாரியனுடைய வைபவத்தை சுவாமி தேசிகன் தம்பரமென்னிறங்கி தணராமனம் தந்துள்ளார். அதாவது திருமங்கையாழ்வார் சொல்ற எல்லாத்துக்குமே சாஸ்திரமே சொன்னது, அதாவது மனையேவ மனுஷ்யானாம் காரணம் பந்த மூக்ஷயோ அப்படின்றார். மனசை கட்டுப்படுத்தினால் நமக்கு எல்லாருமே எல்லாமே சுகமாவே இருக்கின்றோம். அதனால் தணராமனம் தந்தார். திருமங்கையாழ்வார் சொல்லச்சே முதல் முதல்ல திருவேங்கடம் அடைகஞ்சமே சொல்றார். பேசுவின் திருநாமமிட்டெழுத்தும் சொல்லி நின்று பின்னரும் பேசுவார் தம்மை உய்யவாங்கி பிறப்பருக்கும் பிறானிடம் வாசமாமலர் நாறுபார்வழி சூழ்சருமுலகெல்லாம் தேசமாய் திகழும் மலை திருவேங்கடம் அடை நெஞ்சமே. முதல்ல நம்ம மனசு அனுப்பிச்சுடுற, அந்த மனசு என்ன பண்ணும் தெரியாது முதல்ல மனசு. அதே மாதிரி தளராமணம் தந்தருளார் ஆச்சாரியர் என்ன பண்றான் தெரியுமோ, நமக்கு தத்துவங்கள்னா சுவாமி சார் தத்துவங்கள்னா உபதேசம் பண்ற, அதுலேருந்து அவன் மனசு கொஞ்சம் கூட தளரக்கூடாது, அப்படியே ஸ்திரமா இருக்கணும், அப்படியே தீரனாக இருக்கின்றான். இதுதான் ஆச்சாரியன் சொன்ன விஷயம், இதுதான் இந்த விஷயம்தான் நாம கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி தளராமணம் தந்தருளால் உம்பரு தொழும் திருமால். உம்பரு தொழும் அப்படின்னா அதாவது நித்தியசூரிகள்னா வானவர்களை எல்லாருமே எந்த எம்பெருமானை சர்வதய சர்வகால சர்வ அவஸ்தைகளிலும் அவர்கள் வந்து வணங்குகிறார்களோ அப்பேற்பட்ட திருமாலுடைய வைபவத்தை உம்பரு தொழும் திருமால் உகந்து ஏற்கும் உபாயம் ஒன்னார். ஒரே ஒரு உபாயம் தான் இருக்கிறதுன்னு சொல்லி ஆச்சாரியர், அது என்ன அப்படின்னா சரணாகதி. அந்த சரணாகதி வழியாக வழியின் மீதாக அந்த எம்பெருமானை நாம் எல்லாரும் அடையலாம். நம் பிறவி துயர் மாத்திய ஞான பெருந்தகவோர். ஆச்சாரியனுடைய உபதேசம் இல்லைன்னா நமக்கு இது என்ன சொன்னா போல சுவாமி தேசிகன் வந்து இவ்வளவு கிரந்தங்கள் அவர் அவர் வந்து எழுதலைன்னா நம்ம கத்து என்ன ஆறுது, அதாவது புனரபி ஜனனம் புனரபி மரணம் புனரபி ஜனனே ஜடரே செயனம், இதே சம்சாரத்துல நம்ம விழுந்து 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 இப்படியே இருந்துருக்கோம், நமக்கு கொஞ்சம் கூட இது வராது. அப்பேற்பட்ட இந்த இதுல நம் பிறவி துயர் மாத்திய பிறவி துயர், அதாவது இந்த ஜென்மத்தினால வரக்கூடிய அந்த துன்பம் இருக்கு அதை வந்து மாத்திய ஞான பெரும் ஞானப்பெரும் கடவோ சம்பிரதாயமன்றி சதிக்கும் நிறைசாந்தரமே. அப்பேற்பட்ட சம்பிரதாயத்தை நமக்கு கொடுக்கின்ற அந்த ஆச்சாரியரை நான் முதல்ல வணங்குகிறேன் அப்படின்னு சொல்லி சுவாமி தேசிகன் அமிர்த ரஞ்சனி என்கிற ஒரு திவ்ய பிரபந்தத்துல அழகாக சாய்க்கிறார். கடல் அமுதத்தை கடைந்து சேர்த்த திருமாலடி காட்டிய தேசிகர் தன்னிலமத்தி சேர்ந்தோமே. தேசிகா தேசிகன் சொன்னாலே திச உபதேசே, அதாவது மார்க்கத்தை உபதேசம் பண்றவர் தான் தேசிகன் அப்படின்னு பேரு. நல் வழியை காண்பிக்கிறவர் யாரோ அவர் தான் ஆச்சாரியன் சொன்னாராக. அப்பேற்பட்ட இந்த விஷயத்துல தத்துவங்கள் எல்லாம் தகவல் அறிவித்து முத்தி வழி தந்தார் உயிர்களே அப்படிங்கிற பாசுரத்துல ஒவ்வொரு பாசுரத்திலுமே தத்துவார்த்தங்கள் தான். சித்து அச்சித்து ஈஸ்வரன், சேதனன் அச்சேதனன் ஈஸ்வரன், இந்த இது தத்துவத்திரியம் தான் முக்கியம் சொல்லி ரொம்ப அழகா சொல்ற. காரணமாய் உயிராகி அனைத்தும் காக்கும், காரணமாய் உயிராகி அனைத்தும் காக்கும், காரணத்து தேயா அப்படின்னு சொல்றா போல அவன்தான் எல்லாவற்றுக்குமே காரணன் என்கிற ஒரு ஞானத்தை நமக்கு ஆச்சாரியம் தான் கொடுக்கறதுனால காரணமா உயிராகி அனைத்தும் காக்கும் கருணமுகில் கமலையுடன் இறங்குமாறு நம்ம சம்பிரதாயத்துல ஸ்ரீ விசிஷ்டனான எம்பெருமான் தான் நமக்கு அங்க உபாதேயன் அப்படின்னு சொல்லி சுவாமி தேசிகனே ஒரு இடத்துல ஸ்ரீமான் நாராயணவன பதி அகில தனுகு முக்திதா முக்த போக்யான்னு சொல்றா போல, அதாவது லக்ஷ்மி இல்லாத நாராயணன் மோட்சத்தை கொடுக்க மாட்டான், அவனுக்கு அந்த அதிகாரமே இல்லையா,
லக்ஷ்மியோட இருக்கிற ஸ்ரீவிசித்தனா இருக்கக்கூடிய நாராயணன் தான் நமக்கு மோட்சத்தை அளிப்பவன் சொல்றா போல. அப்பேற்பட்ட காரணமாக ஈராகி அனைத்தும் காக்கும் கருணமுகில் கமலையுடன் இலங்குமாறும் நாரணனார் வடிவான உயிர்களெல்லாம் நாம் என்ன நல்லடிமை கேட்குமாறும் இதெல்லாம் சொல்லி இதெல்லாம் யார் காண்பிக்கிறான்னார், கூரணிசீர் மதியுடைய குருக்கள் காட்ட குறிப்புடன் நாம் கண்ட வகையில் கூறினோமே. எப்பேற்பட்ட ஒரு நைச்சான் சொல்றார் சுவாமி தேசிகன். இதெல்லாம் நான் சொல்லல அப்படின்ற நம்ம தேசிகனை கொண்டாடுறோம், ஆனா சுவாமி தேசிகன் வந்து தன்னுடைய ஆச்சாரியர்களை கொண்டாடுறார். கூரணிசீர் மதியுடைய குருக்கள் எப்பேற்பட்ட அந்த ஆச்சாரிய சார்வபௌமர்கள், அதாவது ஸ்ரீமன் நாதமுனி ஆடவந்த ராமாதிரி வாழ்ந்தா இருக்காளே, அவர்கள் காட்ட வழியை அவர்கள் எந்த வழியை காண்பித்தாரோ அந்த வழியை நான் குறிப்புடன் நாம் கண்ட வகை கூறினோமே, பிரமாணங்களோட நான் வந்து இதை சொல்லுகிறேன் சொல்லி சுவாமி தேசிகன் அந்த மார்க்கத்தை அனுசரணம் பண்ணி நமக்கு இப்பேற்பட்ட உபதேசத்தை அளிக்கிறார். அது மாத்திரம் இல்ல, நமக்கு யார் பரன் அப்படின்னு, நாராயணன் பரன், எல்லாவற்றுக்குமே நாராயணன் தான் பரன். நாம் அவனுக்கு நிலையடையும் சோராது அனைத்தும் அவன் உடம்பு என்னும் சுருதிகளால். சுருதி என்ன? சுருதி. சுருதியில என்ன சொல்றது? அவன் அதாவது நம் இந்த சேத்தனா சேதனங்கள் எல்லாமே அந்த எம்பெருமானுக்கு சரீரபூதமாக இருக்கின்றது. அதனால அங்க சொல்றாரு, எஸ்ய பிருத்திவீ சரீரம், எஸ்ய ஆபஸ்ரீரம், எஸ்ய தேஜஸ்ரீரம், எஸ்ய வாயுஸ்ரீரம், எஸ்ய ஆகாஷரீரம் சொல்றா போல அவன் தான் சதே ஆத்மா அந்தர்யாமி அமிர்தா அப்படின்னு சொல்றா போல. நாராயணன் பரன் நாம் அவனுக்கு நிலையடியோ சோரா அனைத்தும் அவனுடம் வேண்டும். இது நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம பெருமாளுக்கு என்னைக்குமே சரீரபூதனாக அவன் சரீரி நாம் எல்லாம் சரீரபூதனா இருக்கிறோம். அவன் சேஷி நாம் எல்லாம் சேஷபூதர்கள் தெரிஞ்சுக்கிறோம். சீரார் பெருந்தகை தேசிகரம்மை திருத்துதலார். தேசிகர் தேசிகர் சப்தம் சுவாமி தேசிகர் தன்னுடைய பிரபந்தங்கள்ல அநேக பிரபந்தங்களை காண்பித்திருக்காரு. நமக்கு தெரிந்த தேசிகன் இவர் ஒருத்தர் தான். தேசிகன் அப்படின்னு சொன்னாரு நிகமாந்த மகாதேசிகன், வெங்கடநாசன், கவிதார்க்கிக சிம்மன், சர்வதந்திர சுதந்திரம் தவிர வேற யாருமே இல்லை அப்படின்னா. ஆனா சுவாமி தேசிகன் எல்லா இடத்திலுமே தேசிகரம்மை திருத்துதலார் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக சாய்க்கிறாருங்க. தீராமயலகத்தும் அந்த ஆச்சாரியர்கள் காண்பித்த வழியை நாம் பற்றினோமானால் நமக்கு இருள் தருமா இந்த இதிலேருந்து நம்ம எம்பெருமானை அடையலாம்னு சொல்லி சொல்லிட்டார். அதுக்கு அதற்கு பிறகு இந்த மதம் இருக்கே நம்ம விசிஷ்டாத்வைத்த மதம் இருக்கே, சுவாமி தேசிகன், சுவாமி பாஷ்யக்காரர், நாதமுனிகள், ஆழ்வார்கள் இவர்கள் எல்லாருமே விசிஷ்டாத்வைத்த மதத்தை ஸ்தாபித்தார். ஆனா சுவாமி தேசிகன் சாக்கியர், சைனர்கள், சார்வாகர், சாங்கியர், சைவர் மட்டும் தாக்கியர் நூல்கள் சிலைய தனிமறையின் கருத்தை வாக்கியம் 30 வகசெய்து வியாகரித்தோ தேக்கி மனத்துள் இதனை திணீருள் நீங்கிவினேன். கேட்கிறது பெரிய விஷயம் இல்லை, அதை கேட்டு காத்துக்கு போய் ஒரு தடவை மனனம் பண்ணிட்டு நாம் இப்படிதான் இருக்கணும் அதுதான் முக்கியம். கேட்டு அப்படியே இந்த காதல இந்த காதல கேட்டு அந்த காதல விடுறதில்லை. சுவாமி தேசிகனா தான் சொல்ற இது எப்பேற்பட்ட மதம், எல்லாரையும் சாக்கியர், சைனர்கள், சார்வார்கள் இவர்கள் எல்லாம் இருக்கிறாளே அவர்களை அவ மதத்தெல்லாம் கண்டித்து ஒரு அற்புதமான மதத்தை ஸ்தாபனம் பண்ணால தேக்கி மனத்துள் இதனை நீங்க எல்லாருமே இதுதான் உத்தமமான உன்னதமான உத்கிருஷ்டமான அற்புதமான மதம், இதுதான் வைஷ்ணவ மதம், விசிஷ்டாத்வைத மதம் அப்படின்னு சொல்லிட்டா போறோம் அப்படின்னு சொல்லி சுவாமி தேசிங்க சாய்க்கிறார். இன்னும் இதுல நிறைய விஷயம் அமர்ந்திருந்த நிறைய விஷயங்கள் இருக்கு. அதற்கு பிறகு ரெண்டாவது பிரபந்தம் அதிகார சங்கிரகம் சொல்றார். இது வந்து ரகசியத்ரயசாரத்தினுடைய ரகசியத்ரயசாரம். அது வந்து ரொம்ப அற்புதமான கிரந்தம். அது ஒரு கிரந்தத்தை நம்ம வாசித்தோமானால் எல்லா விஷயம் நமக்கு அது ஒரு ஜிஸ்ட் கைடு கைடு நமக்கு விசிஷ்டாத்வைத சம்பிரதாயத்துடைய கைடு. அது அதனுடைய வைபவத்தை சொல்லும் பொழுது இந்த திவ்ய பிரபந்தங்கள் இருக்கு, சில பேர் வந்து இதை ரொம்ப தாழ்வாக பார்க்கிறார். வேதத்துக்கு சமானம் இல்லை, வேதத்துக்கு காட்டும் மட்டம் அப்படின்லாம் சொல்றார். ஆனா சுவாமி தேசிகன் ரொம்ப அழகாக கொண்டாடுற பொய்யமனை புதர்த்தார் பெய்யாழ்வார் அந்த பாசுகள்லாம் சொல்லல,
அதுல கடைசியில சொல்லச்சே தெரியாத மறைநிலங்கள் தெரிகின்றோமே. மறை அப்படின்னா வேதம், வேதத்துல கூட சொல்லப்படாத விஷயங்களை திவ்ய பிரபந்தங்கள் மூலமாக நாம் தெரிந்து கொள்கிறோம். எவ்வளவு திவ்ய பிரபந்தத்துல சுவாமி தேசிகனுக்கு பாஷா கீதி பிரசஸ்தா அப்படின்னு சொல்லி அகஸ்திய பாஷைக்கு எப்பேற்பட்ட பிரசஸ்தமான பாஷை அது வந்து இந்த நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்துடைய வைபவத்தை திரவிட தாக்கிறது ரொம்ப அழகா சாய்க்கிறார். அதற்குல முதல் பாசுரத்துல ஆழ்வார்கள் ஆழ்வார்களுடைய அந்த திருநாமங்களை சொல்லிட்ட. ரெண்டாவது பாசுரத்துல மதுரகவி ஆழ்வாருடைய வைபவத்தை சொல்ற. மதுரகவி ஆழ்வார் வந்து பெருமாளை பத்தி ஒன்றும் பாடல இல்லையா, ஆச்சாரியனை பத்தி தான் பாடிருக்கார். ஆனாலும் அதுல திவ்ய பிரபந்தத்துல சேர்த்தார். இந்த ஒரே பாசுரத்துல கண்ணீரன் சிறுத்தாம்பு என்கிற பத்து இல்ல பதினோரு பாசுரத்தினுடைய சாரத்தை காண்பிச்சுட்டார். இன்பத்தில் இறைஞ்சுதலில் இசையும் பேட்டில் இகழாத பந்துரவில் ராகம் மாத்தில் தன் பத்தில் வினவிலத்தில் தகவோக்கத்தில் அப்படின்னு சொல்லி கண்ணீரல் சிறுத்தாம்பினால் நாவினால் நவித்து திருதந்தாயிலம் நன்மையால் மிக்க நம்பினேன் இன்னொருத்தம் கண்டுகொண்டு அருள் உண்டு மிக்க வேலையர் பயனன்னாயிலம் அன்பம் தந்து என்கிற எல்லா பாசுரத்தினுடைய வைபவத்தை ஒவ்வொரு வாக்கியத்துல சுவாமி தேசிகன் காண்பித்திருக்கிறார். தேசிகனுக்கு தான் இப்பேற்பட்ட ஒரு சாமர்த்தியம் இருக்காட்டும், அகணித கட்டணா சாமர்த்தியம் என்கிற சுவாமி தேசிகனுக்கு தவிர வேற யாருக்குமே இல்லைன்னு சொல்லி நம்ம தெலுங்குல பல்ல புத்தி செப்தான்னு சொல்றாமே அந்த மாதிரி சொல்றான். அதற்கு பிறகு நித்தியம் எப்பொழுதும் காலங்காத்தால இருந்த விற்பாடு தீர்த்தமாடி எம்பெருமானுடைய சன்னிதானத்துக்கு போச்சு நாம் சொல்லக்கூடிய பாசுரம் என்னுயிர் தந்தளித்தவரை சரணம் போக்கு யாரிடலே அவர் குருக்கள் நிறவணங்கி பின்னருடார் பெரும்பூதூர் வந்தவள்ளர் பெரிய நம்பி ஆட வந்தார் மணக்கால் நம்பி நன்னறியை அவர் குலத்தை உயர்கொண்டார் நாதமரி சடகோபன் சேனநாதன் இன் அமுத திருமகள் என்று இவரை முன்னிட்டு எம்பெருமான் திருவடிகள் அடைகிறார் அழகான பாசம். இது கேட்கும் பொழுதே நமக்கு எம்பெருமானுடைய அனுகிரகம் நமக்கு அவசியம் கிடைக்கும். அதனுடைய பாசனத்துடைய வைபவத்தை எல்லாம் சொல்ல விரும்பல. அதற்கு பிறகு இந்த நாதமுறிகள் இல்லைன்னா நம்ம சம்பிரதாயம் இல்லை. நாதோபத்தியம் பிரவருத்தம் பகுவி உபதிதம் யாவுனேய பிரபந்தைஹி திராதம் சம்யக் யதீந்திரைஹி அப்படின்னு சொல்றா போல அந்த நாதனுடைய காலம் வலம்புரி என்ன நற்காதல் அடியவர்க்கு தாளம் வழங்கி தமிழ் மறையின் இசை தந்தவள்ளல் மூலம் தவணரை மூட்டிய நாதமுடிகளே நாடும் தொழுது எழுவோ நமக்கு ஆர் நிகர்ந்து அநிலத்து. திவ்ய பிரபந்த அனுசந்தானம் பண்ணவர்கள் எதிர யாரும் நிற்க முடியாது. அப்பேற்பட்ட நாதமுடிகள் திவ்ய பிரபந்தத்துக்கு இந்த ராகதாளங்கள்லாம் கூட சேர்த்து அவர் அமைச்சு கொடுத்தார். அந்த பாசுரங்கள்லாம் ரொம்ப அழகான பாசுரங்கள். நம்ம திருவேங்கடமுடியார் விஷயத்துல ஒரு காலத்துல மந்திர புஷ்பத்துல இருந்தது கண்ணனடியினை மக்கு காட்டும் வெப்பு கடுவினைய நெடுவினையும் கடியும் வெப்பு திண்டவதை வீடன்ன திகழும் வெப்பு தெளிந்த பெறும் தீர்த்தங்கள் சிறந்த வெப்பு புண்ணியத்தின் பொதுஜன்ன புகழும் வெப்பு பொண்ணுலகில் போகமெல்லாம் உணர்க்கும் வெப்பு விண்ணவரும் மன்னவரும் விருப்பம் வெப்பு வேங்கட விற்பனை விளங்கும் வேத வெப்பு அப்படின்னு சொல்லி இந்த திருவேங்கட மலை இருக்கு. இது சாட்சாத்து வேதகிரி அப்படின்னு சொல்லி சுவாமி தேசிகன் ரொம்ப அழகாக அந்த அதனால்தான் தயாசதகத்துல முதல்லயே பிரபத்தியே தம்கிரி பிராயகம் சொல்லிட்ட பெருமாளையாரம். சில பேருக்கு இந்த ஊர்ல இருக்கிறவாளுக்கு ஒரு நாள் சாயங்காலம் எப்பயாவது அந்த இது இருக்க மலை மேல இருக்கின்ற திருமண் சங்கு சக்கரம் தெரியலன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு விடும். ஐயோ தெரியலையே சென்டிமெண்ட், ஐயோ அந்த அதாவது ஆனா அந்த பக்கம் இருக்கிறவாளுக்கு அவளை பார்த்து சேமிச்சுட்டு போனோம் பெருமாளே சேமிச்சா போல. அதனால்தான் சுவாமி தேசிகருடைய வைபவம் தான் இது. அந்த திருவேங்கட மாமலையே நம்ம எப்படிதான் சேமிச்சுட்டே இருக்கணும்னு சொல்லி ரொம்ப அழகாக அந்த பாசுரத்துல சொல்ற நிறைய விஷயங்கள் அதிகார சங்கிரகம் மூலமா அந்த காலக்ஷேபம் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுல வந்து 54 பாசுரங்கள்லாம் கூட ரொம்ப அழகாக சுவாமி தேசிகன் இது பண்றேன். அதற்கு பிறகு அமிர்தா சுவாதிரி என்கிற அழகான பிரபந்தம் இருக்கு. அதுல மூலம் கிளையன ஒன்றிரண்டான மொழி இரண்டாம். இதுல ஒண்ணு மூலம் அப்படின்னா வேறு, இது என்ன வேறுன்னா அஷ்டாட்சரம் தான். கிளை என்கிறது துவயம் மந்திர, இது மூலச்சரம் நமக்கு இது சொல்ற ரகசியத்திரையன்னு சொல்றமே அஷ்டாட்சரம் துவயம் சரம ஸ்லோகம்.
இதனுடைய வைபவத்தை அமிர்தாஸ்வாதினி என்கிற திவ்ய பிரபந்தத்தில் சுவாமி தேசிகன் அழகாக காண்பிக்கிறார். இதில் கூட ஒரே ஒரு விஷயம்தான் சொல்ல போகிறேன். திருப்பாணாழ்வார் விஷயத்தில் சுவாமி தேசிகனுக்கு எவ்வளவு அவருடைய பக்தி வைபவத்தில் சுவாமி தேசிகன் எவ்வளோ மொழி கிடைக்கிறார், அதுதான் அதுதான் முடிவாகன போகும் என்கிற அழகான வியாக்கியானத்தை சுவாமி தேசிகன் அனுப்பியிருக்கிறார். கடைசி பாசனத்தில் ஆதிமரையன ஓங்கும் அரங்கத்துள்ளே அருளாரும் கடலை கண்டவன் நம்பாணன் நம்பாணன் முதல் கூட பாருங்க, பொய்யமலி முதத்தார் பெய்யாழ்வார் தன் பொருளர் வரும் குருகேசன் விஷ்ணு சித்தன் துய்ய குலசேகரன் நம்பான் துய்ய குலசேகரன் நம்பாணநாதன் அப்படி சொல்ல நம் என்கிற பதத்தை போடுற. அதே மாதிரி இங்க கூட ஆதிமரவங்க வரங்கத்துள்ளே அருளாரன் கடலை கண்டவன் நம்பானன் ஓதியதோர் இருநான்கு இரண்டுமான ஒரு பத்தும் பத்தாக நன்துரைத்தோம் நீதி அறியாத நிலையறிவார்க்கெல்லாம் நிலையிதுவே என்று நாடி நின்றோம் வேதியர்தான் விரித்துறக்கம் விடவுக்கெல்லாம் விதையாக விதுவென்று விளம்பினோமே சொல்லி அந்த பாசுரத்தை முடிக்கிறார். அதற்கு பிறகு நான்காவது பிரபந்தம் பரமபத சோபான். இதில் 21 பாசுரம். இந்த பரமபதம் பரமபதம் அப்படின்னாலே நமக்கு தெரியும், தத்விஷ்ணோகோ பரமம் பதகம், உத்கிருஷ்டமான பதம் ஸ்தானம் அப்படின்றதும் அதற்கு வழி, அதாவது அர்ச்சிராதி மார்க்கம் இருக்கு. இந்த ஜீவன் வந்து ஆச்சாரிய கடாட்சத்தினாலே இந்த லோகத்தை விட்டு பிரிந்து எப்படி எம்பெருமானை சேர்கிறான் அப்படின்ற விஷயத்த நம்மாழ்வார் சுவாமி தேசிகருடைய பிரபந்தங்கள் எல்லாமே ஆழ்வார்களுடைய திவ்ய பிரபந்தத்தை ஒட்டிதான் வந்திருக்கு. அது கூட அடியன் முதல்ல பார்த்துருக்கேன். இந்த பாசுரம் இந்த பாசுரத்து ஆழ்வார் பிரபந்தத்தினுடைய சாயை அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பரமபத சோபானத்துல ரொம்ப அழகான விஷயங்கள்லாம் சுவாமி தேசிகன் சாய்க்கிறார். அதுல ஒரே கடைசி பாசுரம், அதாவது கடைசிக்கு மின் பாசுரம், இந்த ஜீவன் என்ன பண்றார் அப்படின்னா மண்ணுலகில் மயல் தீர்ந்து மனம் ததும்பி மண்ணாக பயணிகழ்ந்து மாலே எண்ணி கண்ணிலதன் நெஞ்சி அவன் கழலே பூண்டு கடும் சில போய் கரையேறும் கதியே சென்று விண்ணுலகில் வியப்பெல்லாம் விணங்கக் கண்டு விண்ணவரதம் குழாங்களுடன் வேதம் பாடி பண்ணுலகில் படியாத இசையால் பாடும் பல்லாண்டே பல்லாண்டும் பாடுவோமே. ரொம்ப அழகான பாசுரம். சுவாமி நம்மாழ்வார் திருவாய்மொழியில இந்த விஷயத்தை நம்ம சொல்லிட்டேன், சூழ் விசும் படிவுகள் தூரிய முழக்கின ஆழ்கிற நதிரை கையெழுத்தாடின ஏழு வருடம் பணவேந்தே என்னப்பன் வாழ்புகண்ணாரிடம் தவறை கண்டு வந்தேன் சொல்லலையா. இந்த முக்தாத்மா எப்பொழுது அங்க போய் சேர்றானோ அந்த சமயத்துல எல்லாருமே அங்க ரெடியா சித்தமா இருப்பானா, அவாவா வந்து பூர்ண கும்ப சுவாகதம் பண்றானா, சில பேர் புஷ்பபுஷ்டி சில பேர் ஆர்த்தி எடுக்கிறானா, ஆஹா இந்த ஜீவன் இங்க வந்துட்டான் எம்பெருமான அடைகின்றான் அப்படின்னு சொன்ன போல அந்த புத்த பண்டவர் எதிர்கொள்ள மாமணி மண்டபத்து அந்தமையில் பேரிப்போம் பேர்பட்ட விஷயம் அந்தமையில் பேரிப்போம் அப்பேற்பட்ட ஆனந்தம் நம்ம கிடைக்கவே கிடைக்காது. அப்பேற்பட்ட அந்த எம்பெருமானை யார் அடைகிறார்களோ அவர்களுக்கு இவர் அங்கு இருக்கின்றவர்கள் எல்லாருமே சுவாகதம் பண்றாராம். அதனால அந்த விஷயத்தை சுவாமி தேசிகனுங்க பல்லாண்டே பல்லாண்டு அங்க போய் கூட நம்ம பெருமை இருக்க மாட்டோம், எம்பெருமானுக்கு கைகரியம் பண்ணிக்கொண்டேதான் இருக்க நம்ம இருந்துட்டே இருப்போம் சொல்லி அந்த பரமபத சோபானத்துல ரொம்ப அழகாக அந்த ஸ்லோகமே ரொம்ப வியாஜீகிருத்திய விமுக்த சௌத பதவி சோபான தத்வன்னனம் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக சொல்ற. அதுக்கப்புறம் அஸ்திகிரி மகாத்மியம் இதை பத்தி சொல்லவே வேண்டாம். சுவாமி தேசிகனுக்கு ரொம்ப அந்த அந்த எம்மா, அதாவது எஸ்ய பிரசாத கலையா பதிரஸ்ருணோத்தின்னு சொல்றா போல தம் தேவதேவ சரணம் அப்படின்னு சொல்றா போல எல்லாமே அந்த அத்திகிரி அருணாள பெருமாள் தான் எல்லாமே. அந்த அஸ்திகிரி மகாத்மியத்துல ரொம்ப அழகான பாசுரங்கள்லாம் இருக்கு. வாழி அருளாளர் வாழி அணி அத்திகிரி வாழி திராசன் பாசகத்தோர் வாழி சரணாகதி என்னும் சார்புடன் மத்துன்னை அரணாக கொள்ளாதாரன்பு மங்களாசாசனம் போல எப்படி பெரியாழ்வார் பல்லாண்டு பல்லாண்டு பாடினாரோ ஆண்டாடு எப்படி அங்க வந்து மங்களாசாசனம் பண்ணாரோ அதே மாதிரி சுவாமி தேசிகன் கூட இங்க வாழி அருளாளர் வாழி இணை அத்திகிரின்னு சொல்லி ரொம்ப அழகான மங்களாசாசனம் பண்ற. இதுல அந்த சந்தஸ் எல்லாம் இருக்கு பாருங்க, விருத்தங்கள்லாம் அதை அனுபவிக்கிறோம். பெருமை சொல்றதில்லை, நம்ம வந்து காவியம் இருக்கு. இந்த
ரெண்டும் கலந்தே இருக்கும். சப்தாலங்காரம் அர்த்தாலங்காரம் சொல்லிட்டே இருக்கும். அந்த சப்த அர்த்தாலங்காரத்தோட கூடியதான் சுவாமி தேசிகோட திவ்ய பிரபந்தம். அது ஒன்னொழுங்க நம்ம அனுபவிச்சான். அன்ன வடிவாள செய்யம் அண்ண நடையாடுகிற அன்ன வரசேகி வருவாள் என்ன நல்ல நல்ல விஷயங்கள்லாம் வருது. நித்தபடி சுவாமி தேசிகனுடைய ஒரு கிரந்தத்தை நாம் வந்து விசேஷமாக கேட்டுட்டே இருக்கணும். ஒரு ஒரு ஸ்தோத்திரமா இருக்கட்டும், ஒரு பிரபந்தமா இருக்கட்டும், இதை கேட்டுட்டுதான் வேற காரியங்கள் பண்ண வேண்டும் அப்படின்னு சொல்லி நாம் வந்து சொன்னா அஸ்திகிரி மகாத்மியம், அது அஸ்திகிரி எம்பெருமானுடைய வைபவத்தை நமக்கு விசேஷமாக அந்த புண்ணியகோடி விமானம் சொல்றா போல ரொம்ப அழகாக அதுல கூட சீராரந்தோல் திருவேங்கடமுடையான் தாரார் நுழாடத்தாண்டையன்று சீராக மெய்விரத நன்னிலத்து மேன்பயிது முழுந்தான் கையில் கனி போல கண்டு. இந்த அஸ்திகிரி மகாத்மியத்துக்கு மெய்விரத அப்படியே ஒரு பேர் கூட உண்டு. ரொம்ப அழகான பாசனம் கிட்டத்தட்ட 56 பாசனங்கள் என்னும் இருக்கின்ற. அதுக்கப்புறம் பிரபந்தம் வருகிறது வந்து பரமத பங்கம். இதை பற்றி தேவராஜாச்சார சுவாமி ஒருத்தரால்தான் சாய்க்க முடியும். இந்த பரமதங்கள் என்ன நம்ம தெரிஞ்சுக்க முடியாது. பரமதங்கள் நம்ம மதமே நமக்கு தெரியல. பரமதங்கள் பற்றி நமக்கு என்ன தெரியும், எத்தனை மதங்கள் இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியவே தெரியாது. அந்த பரமதங்களை எல்லாவற்றையும் ரொம்ப கண்டிச்சு சுமதஸ்தாபனம் பண்ணத ஒரு அற்புதமான திவ்ய பிரபந்தம் தான் பரமத பக்கம். இது எத்தனை பேருக்கு நொற்று இருக்குன்னு தெரியாது, எனக்கு மாத்திரம் நொற்று இல்லை. பரமத பக்கம் அதை பற்றி இப்போ சொல்ல முடியாது. அதற்கு பிறகு விசேஷமா அடைக்கலை பத்து. இந்த அடைக்கலை பத்து தான் நித்தியபடி இந்த 10-11 பாசுரத்தை நம்ம சம்பிரதாயத்தை அனுசந்தானம் பண்ணோம். இதுல இல்லாத விஷயம் எங்குமே, எல்லா விஷயமும் இதுல இருக்கு. அடைக்கலம் 10. அடைக்கலம் அப்படின்னா அவனுக்கு அடைக்கலம் கொடுக்கணும், சரணாகதி பண்றோம். அதனால அவனுக்கு யார் சரணாகதி பண்றானோ அவனுக்கு அடைக்கலம் கொடுக்கக்கூடிய எம்பெருமான் யார் அப்படின்னா சாட்சாத்து கரிகிரி வேல் என்ன காவலம் தான், அத்திகிரி அந்த சுவாமி தான். ரொம்ப இந்த 10 பாசுரத்துல என்ன விஷயம், அதுதான் 10 முதலாமத்தில் பதியனக்கு கூடாமல் எத்திசையும் முழன்னோடு இழைத்து விழும் காலம் போல் முக்தி தரும் நகரே முக்கியமாம் கச்சி தண்ணில் அத்திகிரி அருளாடற்கு அடைக்கலம் நான் உந்தேனே. அவருடைய திருவடி வாரங்கள் நான் பட்டுக்கொண்டிருக்கிறேன், சரணாகதி பண்றேன்னு சொல்ற. 10 முதலாம் அவத்தில் பதியனுக்கு கூடா திருமழிசையாழ்வார் எவ்வளோ அழகாக எனக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு சொல்றேன். ஊரிலே காணி இல்லை உருவமத்துவர் இல்லை பாரில்லின் பாதமூலம் பத்திலே பரமமூர்த்தி காரோடி மன்னனே கண்ணனே கதறுகின்றேன் ஆருடர் கடகணம்மா அரங்கமான கருடானே. இந்த மனப்பான்மை நமக்கு இந்த போறோம். ஆக்கிஞ்சன்யம் அப்படின்ற ஒரு விஷயத்தை முதல் பாசம். ஆக்கிஞ்சன்யம் அப்படின்னா கிஞ்சித் அப்படின்னா கொஞ்சம், ஒண்ணுமே இல்லாதுதான். அதாவது அதாவது ஆடவந்தார் என்ன சொல்ற, ந தர்மனிஷ்டோஸ்மி ந சாத்மவேதி ந பக்திமான் துவச்சரணாரவிந்தே அகிஞ்சனஹா அனந்தகதி சரண்ய துவத்பாதம் மூலம் சரணம். அதுதான் முதல் முதலாக 10 முதலாவத்தில் பதியனற்று கூடாமல் எத்திசையும் உழன்று ஓடி இழைத்து விழும் காகம் போல். காகம் காகாசுர விருத்தாந்தம் எப்பேற்பட்ட விருத்தாந்தம். இந்த பாசுரத்துல பாக்கிஞ்சன்யம் அனந்தகதித்துவம் என்கிற ரெண்டு விஷயங்களை சுவாமி தேசிகன் காண்பித்து விடுறார். இந்த காகாசுர விருத்தாந்தம் உங்களுக்கு தெரிஞ்சதுதான், அதனால உபன்யாசியா விடுமாட்டா சொல்லிட்டே இருப்பா. பெரிய ஆழ்வார் ரொம்ப அழகாக சொல்றார். என்ன ரொம்ப சிம்பிளா, சித்திரகூடத்து இருப்ப சித்திரகூடத்துல அதாவது ரமமானாவனே திரேகான்ற போல ராமர் சீதை ரொம்ப
ஆனந்தத்தோடு இருக்க அந்த சமயத்துல சித்திரகூடத்து இருப்ப சிறு காக்கை முளை தீண்ட அத்திரமே கொண்டு எரிய அனைத்து உலகம் திரிந்து ஓடி வித்தகனே ராமாவோ நின் அமயம் என்று அழைப்ப அத்திரமே அதன் கண்ணை அறுத்ததும் ஓர் அடையாளம். பெரியாழ்வார் அனுபவிச்சா போல வேற யாராவது ஒன்னொன்னு ஒன்னொண்ணு நமக்கே சுலபமா புரியுது. வியாக்கியானம் பார்க்கவே வேண்டாம், அந்த கதை புரிஞ்சுட்டா போறோம். அப்பேற்பட்ட அந்த காக்காசுர வித்தாந்த அவன் வந்து ஜெயந்தன் இந்த மாதிரி பண்றான், ஒரு அகிருத்தியாச்சாரம் பண்றான். அப்ப ராமர் ராமர் கோபமே வராது. அப்பேற்பட்ட ராமர் கோபம் வந்து இந்த மாதிரி அஸ்திர பிரயோகம் பண்ணார். அத்திரமே கொண்டு எரிய அஸ்திர பிரயோகம் பண்ண உடனே அனைத்து உலகம் தெரிந்து ஒரு எல்லா லோகத்துல என்னை காப்பாத்து 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 எல்லாரையும் போய் கேட்டா கடைசியில் என்னன்னா த்ரீலோகான் சம்பரிக்ரம்ய தமேவ சரணங்கதா. எல்லா உலகம் சுத்தி சுத்தி கடைசியில ராமா வித்தகனே ராமாவோ நின்ன அபயம் என்று அழைப்ப அத்திரமே அதன் கண்ணை அறுத்தது. அஸ்திர பிரயோகம் பண்ண விற்பாடு அது நிஷ்பலமாக கூடாது. அதனால அந்த அஸ்திரத்தினால அந்த கண்ணை வாங்கினான் சொல்லி அப்பேற்பட்ட அதான் சரணாகதி யார் பண்றாரோ அவர்களுக்கு எம்பெருமான் எப்பேற்பட்ட அனுகிரகம் பண்ணுவான்ங்கிற விஷயத்த இந்த அடைக்கலம் பத்து மூலமாக ரொம்ப அழகா அத்திகிரி அருளாளுக்கு அடைக்கலம் நான் புகுந்தேன் சடகுடியன் சதுர்முகன் என்று இவர் முதலாம் தனமெல்லாம் அடையவினை பயனாகி அழிந்து விடும்படி கண்டு கடிமலரால் பிரியாத கட்சி நகர தீரி இடமுடையவருடான இணையடிகள் அடைந்தேனே. இதில் கூட நம்ம வந்து அந்த எம்பெருமானான ஸ்ரீமன் நாராயணனை விட்டுவிட்டு யாராலையோ நம்ம வந்து அங்கே சேவிக்கிறோம் அதெல்லாம் இல்லை. எல்லாருமே எம்பெருமானுக்கு அடிமையாக இருக்கிறவர்கள் தான் சொல்லி ரொம்ப அழகான ஒரு ஸ்லோகத்தில் அங்கே சொல்கிற யுக கோடி சகசிராணின்னு சொல்கிறா போல அந்த பிரம்ம ருத்ராதிகள் எல்லாருமே எம்பெருமானுக்காக தபஸு பண்ணி அவர்கள் பெறக்கூடிய பெற வேண்டிய பயன்களை அவர்களோட பெறுகிறார்கள் சொல்லி அழகா சொல்ற. அதனால்தான் திருமங்கியாழ்வார் இடத்துல நில்லாத நெடுவெள்ளம் நெடுவிசிம்பின் நீரோடி நிமிர்ந்த காலம் வல்லாண்டு கடக்கையான் பகிரண்டம் அகப்படுத்த காலத்து அன்னெல்லாரும் அறியாரோ எம்பெருமான் உண்டு உமிழ்ந்த எச்சில் தேவர் அல்லாதார் தாமுடரே. எல்லாருமே எம்பெருமானுடைய சேஷபூத்தர்கள் தான் சொல்லி ரொம்ப அழகா இந்த ரெண்டாவது பாசுரத்தை சொல்ற. அதனால இதுல கூட அனந்தகதித்துவம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்ற. அப்புறம் தந்திரங்கள் வேறெண்ணி தமது வழி அழியாத மந்திரங்கள் தம்மாலும் மத்தும் உள்ள உரையாலும். அதனால்தான் நம்ம சம்பிரதாயத்தில் என்ன பண்றாங்கன்னா எவ்வளவு பிரபந்தங்கள் இருந்தால் கூட அடைக்கல பத்து முதல் முதலாக சொல்ல வேண்டும். எல்லா இடத்துல அப்படிதான் இருக்குன்னு நினைக்கிறேன். அடைக்கல பத்து தான் முதல்ல சொல்லணும்னு சொல்லி அந்த அடைக்கல பத்து முதல் முதலாக அனுசந்தானம் பண்ண வேண்டும் என்கிற காரணம் இது கூட இருக்கலாம். இது சர்வாதிகாரத்துவம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லி சகல கல்யாண பணப்பிரதகா யார் அப்படின்னா எம்பெருமான் ஒருத்தந்தான் அப்படின்னு சொல்லி இந்த பாசுரத்தினார் சொல்ற. அதுக்கப்புறம் நாலாவது பாசுரத்துல நமக்கு எல்லா விஷயத்திலையும் விசுவாசம் வராது. டவுட்டு டவுட்டு டவுட் இருந்துகிட்டே இருக்கும் சம்சயம். எப்போ அந்த சம்சயம் நீங்கும் அப்படின்னா நீ பிரத்யட்சமாக காண்பிச்சாதான் சம்சயம் நீங்கும். அதற்காக காண்பிக்கிறார் சுவாமி தேசிகன் காதலிராக்கதன் மன்னர் காதலி கத்திர வந்து நாகமரணயன் முதலா நாக நகரார்த்தமக்கும் போகமுயர் வீடு தர பொன்னரும் செய்தமகண்டு நாகமர நாயகனா நல்லடி போகடைந்தேனே. மொத்தம் எட்டு பேர் சரணாகதி பண்ணார் எம்பெருமான் கிட்ட. அவர்களை காப்பாற்றி அருளினார் அந்த எம்பெருமான் காகம். முதல்ல காகாசம் இராக்கதன் மன்னர் யார் விபீஷணாழ்வார். அந்த விபீஷணாழ்வார் எப்பேற்பட்டவன், அவன் ராட்சச குலத்துல இருந்தாலும் கூட அவன் வந்து நிவேதகித மாம் க்ஷிப்ரம் விபீஷண உபஸ்திதம் அப்படின்னு சொல்லி எவ்வளவு ஒரு எளிமையாக நேர தானே வரலாம். ஆனா பாகவதர்கள் மூலமாதான் பகவானை அடைய வேண்டும் என்கிற ஒரு சம்பிரதாயத்தை முன்னிட்டு விபீஷணன் கூட வந்ததாக நமக்கு வியாக்கியானங்கள் சொல்லப்படுகின்ற.
விபீஷன் ஆழ்வான அனுகிரகம் பண்ணார். அதே மாதிரி காதலிகத்தின் மன்னர் காதலி அப்படின்னா திரௌபதி, சங்க சக்கர, கதாபாணே, துவாரகா நிலையாச்சுதா, கோவிந்த புண்டரீகாட்ச, ரக்ஷமாம் சரணாகதாம். திரௌபதி ஒரு கையில அந்த புடவை பிடிச்சுட்டே இருக்கா. பெருமாளுக்கு நம்ம வெறுமை இப்படி இப்படி, சில பேர் இப்படி பண்ணுவா, சில பேர் இப்படி பண்றா. ரெண்டு அஞ்சலி முதல்ல, அந்த அஞ்சலியில் இருக்கிற வைபவம், அஞ்சலி வைபவம் அப்படியே ஒரு பிரபஞ்சமே இருக்கு, ஒரு ரகசியமே இருக்கு, அழகான இது. ஹம் ஜலயதீதி அஞ்சலி அக்ஷராணம் அகாரோஸ்மின்னு சொல்றா போல, ஹம் ஜலயதி எம்பெருமானுடைய ஹிருதயத்தை எந்த முத்திரையானது திரவீகரணம் பண்ணுகிறதோ அதுக்குதான் அஞ்சலி பரமாமுத்ரா பேர். அப்படி ரெண்டு கைகளை, அதனால்தான் சுவாமி தேசிகன் நமக்கு கோபால விஷயத்துல அஞ்சலி யாச்சமானஹா அப்படின்ற அந்த கோபிகள்லாம் அவருடைய வஸ்திராபரண வஸ்திரங்கள்லாம் அவன் வந்து அபகரணம் பண்ண பிற்பாடு அவர்கள் வெட்கத்தோட ரெண்டு கைகளை இப்படி மூடிக்கொண்டு கேட்கிறா. இப்படி கேட்டா கொடுக்க மாட்டேன், ரெண்டு கைகளை கூப்பி கொண்டு கேட்கவும் அப்படின்னு சொன்னோடனே, அஞ்சு காமி கஷ்டித்து கரகமலையோகோ அஞ்சலி யாச்சமானஹான்னு சொல்றா போல, அந்த அஞ்சலி எப்போ அவர் என்ன பண்ணாரு, அப்போ எம்பெருமான் அனுகிரகம் பண்ணா. காதலி கத்திரபந்து, இந்த சத்திரபந்து விற்த்தாந்தம் மொய்த்தவன் வினையுள்ளின்னு மூன்றெழுத்து உடையவேரால் கத்திரபந்தும் அன்றே பராங்கதி கண்டு கொண்டான் அப்படின்னு சொல்லி ஆழ்வார் சாய்க்கிறியா. அப்பேற்பட்ட இந்த விஷயத்துல காதலி கத்திரபந்து நாகமரன் அயன் முதலா காடியன், காடியன் பொய்கை கலந்த பாய்ந்துட்டு சொல்றா போல, அந்த காடிய நர்த்தனமா இருக்கட்டும், காடிய மர்தனமா இருக்கட்டும், அந்த காடியனை கூட காப்பாத்தி, அதனாலதான் ஆழ்வார் சாய்ச்சுட்டே இருக்கார். அந்த துஷ்டனான காளியனுடைய சிரசனி அலங்காரம் பண்ணியே எங்க தலைமையில உன்னுடைய பாதத்தை வைக்கக்கூடாதா, அந்த துஷ்டனான காளியன் தலையில போய் வச்சு அங்க போய் நாட்டியம் ஆடினியே அப்படின்னு சொல்லி ஆழ்வார்ந்து கஷ்டப்படுறானா. அந்த காலத்துல நாங்கள்லாம் இல்லாம போயிட்டனே, அவன் எப்பேற்பட்ட பாக்கியசாலி, பரிசக்கரவர்த்தி எப்பேற்பட்ட பாக்கியசாலி அப்படின்னு சொல்றா போல, நான் எங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கலையே சொல்லி ஆழ்வார்கள் கதற 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 அங்க அழகா தன்னுடைய திவ்ய பிரபந்தங்கள், அதுல நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு. அதே மாதிரி காளியன் நாகமர அயன் முதலா நாக, அப்புறம் கஜேந்திராழ்வா, கஜேந்திராழ்வா விற்த்தாந்தம் நக்கர கிரஸ்தபதம் சமுத்திரதகரம் பிரம்மாதையோ சுராக ரக்ஷம் தாமிதி தீனவாக்கியகளிடம் தேவேஷு அசக்தேஷு யா மாபைஷீஹீதி தஸ்ய நக்கரஹரணே சக்ராயுத ஸ்ரீதரோஹி ஆர்த்தத்ராண பராயணஸ்ஸ பகவான் நாராயணோ மே கதிஹின்னு சொல்றா போல, அந்த கஜேந்திராழ்வானை காப்பாற்றின அந்த விற்த்தாந்தங்கள்னா சுவாமி தேசிகன் ஞாபகப்படுத்தி மகாவிஸ்வாசம் என்கிற விஷயத்தை இங்க சொல்ற கஜேந்திராழ்வான் ருத்ரன் பிரம்மாவெல்லாம் சொல்ற. அதற்கு பிறகு ஐந்தாவது பாசத்துல உகக்கும் அவை வந்து உகவாவனைத்து மொழிந்து, இதுல ஒண்ணல்ல ஆனுகூல்ய சங்கல்பா பிராத்திகூல்ய வஞ்சனம் ரக்ஷிஷ்யதீனி விஸ்வாசா கோப்திருப்த வர்ணம் ததா ஆத்மநிக்ஷேப கார்பண்யே சர்விதா சரணாகதிஹின்னு சொல்லுகிற அந்த விஷயங்கள்லாம் கூட இந்த பாசுரத்தில் சொல்றார். அதுக்கப்புறம் அளவுடையார் அடைந்தார்க்கும் அதனுடைய கொண்டவர்க்கும் சொல்ற அந்த உத்திரிஷ்ட ஆச்சாரியரிஷ்ட இதெல்லாம் கூட அந்த பாசுரத்தில் சொல்றார். உமதடிகள் அடைகின்றேன் என்று ஒரு கால் உழைத்தவரை, நம்ம வந்து ஆட வந்து அவர் இடத்துல சாய்க்கிற அதாவது சக்கத்துக்குத்தோஞ்சனி சுவாமி பக்தனானவன் உனக்கு கைகளை கூப்பிக்கொண்டு சரணாகதி ஒரு தூரம் பண்றான் இல்லையா, அதற்கு நீ வந்து காலங்காலம் அவனை காப்பாத்திட்டே இருக்கணும், காலங்காலம் அவனை காப்பாத்திட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்ற அந்த விஷயத்தை முதடிகள் அடைகின்றேன் ஒரு காலத்தவர் என்ற பாசுரத்துல சகதேவ பிரபன்னாய பிராய பிரபதனே பும்சா பௌர புண்ணியம் நிவாரயன்னு அப்படிங்கிற விஷயத்த சொல்ற. அதுக்கப்புறம் திண்மை குறையாமைக்கும் நிறகைக்கும் தீவினையால் உண்மை மனவாமைக்கும், நமக்கு லோகத்துல சொல்லுவாங்க, அதாவது யாருக்கு வந்து சம்சயங்கள் இருந்துட்டே இருக்கோ அவர்கள் வந்து நிம்மதியா வாழ மாட்டாங்க. ஏதோ ஒன்று டவுட் வந்துட்டே இருக்கும், சம்சயம் இருந்துகிட்டே இருக்கும். அதுதான் ஒரு ஒரு அழகான ஒரு வாக்கியம் இருக்கு, என்ன சம்சயாத்மா வினசதி, சம்சயாத்மா வினசதி. அதுதான் சுவாமி தேசிகன் சொல்றார், சம்சயம் வேண்டாம், சித்திர் பவதி வானேதி சம்சயம் அச்சுத சேவினா ந சம்சயோத்ர தத் பக்த பரிச்சரியா ரதாத்மனா,
பெருமாளை சேவிக்கிறார் இல்லையா, அவன் காப்பாற்றுவானா காப்பாற்ற மாட்டானா என்கிற விஷயத்துல உங்களுக்கு சம்சயம் இருக்கலாம். ஆனா எம்பெருமானுடைய பக்தனான பாகவதனான ஆச்சாரியனை ஆசிரியித்தால் சம்சயமே வேண்டவே வேண்டாம்னு சொல்லி ரொம்ப அழகான இந்த பாசுரத்தை சாய்க்கிறார். சுருதிரை விவரியம் தத்துவஞானம் சொல்றார். இதெல்லாத்த சொல்லிட்டு திருமகளும் திருவடிவும் திருவருளும் தண்டனை. அந்த எம்பெருமான் தாயார், அதே மாதிரி எம்பெருமானி திவ்யமங்கல விக்கிரகம், அவருடைய திவ்யமான கிருபை தான் சொல்ற. அதாவது திருமகளும் சாட்சாத் லக்ஷ்மி, திருவடிவம் திவ்யமங்கல விக்கிரகம், திரு அருளும் அருளும் கூட திரும்ப போடுறார். அந்த ஸ்ரீகிருபா அப்படின்னு சொல்றா போல ஸ்ரீகிருபையா இருக்கின்ற தெள் அறிவம் ரொம்ப, அதாவது இது தத்துவ ஞானத்தினால வரக்கூடிய ஒரு ஞானம். இதெல்லாம் சொல்லிட்டு அருள் வரதல் நிலை இலக்கில் அம்பலன் ஆறு பயன் வேறில்லா அடியவர்கள் அனைவருக்கும். நீங்க யாருமே கவலைப்படானுங்களோ, அடியவர்கள் யார் இருக்கிறாளோ அவர்கள் எல்லாருக்குமே ஆறு மதன் பயணமே ஒரு காலம் பலகாலம் சொல்லா போல துவை ரட்சதி ரட்சகைக்கு மஞ்சேகி, துவைச்ச அரட்சதி ரட்சகைக்கு மஞ்சேகி, இது நிச்சித தேகி ஸ்ரையா நித்யம் நிகரே வேகவதி தட்டாஸ்ரயத்துவம் அப்படின்னு சொல்லா போல ரொம்ப அழகாக இந்த பாசுரத்தை சொல்றார். நான் அஞ்சு முகத்தை முடிச்சிடுறேன். அதுக்கு அதற்கு பிறகு அர்த்த பஞ்சகம் அப்படின்னு சொல்லி ஒரு பிரபந்தம், பிராப்தியஸ்ய பிரம்மணோ ரூபம் பிராப்துச்ச பிரத்யகாத்மனா, பிராப்தி உபாயம் பலம் செய்வ ததா பிராப்தி விரோச்ச வதந்தி சகலாவேதாக சேதிஹாச புராணம். பெருமாள் பரமாத்மா, பரமாத்மா ஸ்வரூபம், ஜீவாத்மா ஸ்வரூபம், பலம் உபாயம் விரோதி. லோகத்துல கெட்டது நினைச்சு நல்லது நினை அப்படின்றான். ஏன்னா அதனால நமக்கு ஏதோ ஒரு கெடுதல் ஏற்படும். அதே மாதிரி இங்க சுவாமி தேசிகன் கூட அர்த்த பஞ்சகம், அதாவது பிரயோஜனம், பஞ்சகம் அப்படின்னா அஞ்சு பிரயோஜனம் கொடுக்கக்கூடிய என்னன்னா, எம்பெருமான சுரூபத்தை தெரிஞ்சுக்கோ, பொண்ணை தெரிஞ்சுக்கோ, முதல்ல நம்ம எம்பெருமானை எப்படி நம்ம வந்து அவனை அடையணும் உபாயத்தை தெரிஞ்சுக்கோ, அடைந்தால் வரக்கூடிய பலத்தை தெரிஞ்சுக்கோ. ஆனா அதே சமயத்துல அவனை அடையாதபடி, அதாவது அவன் கிட்ட போகாதபடி சில அங்க பிரதிபந்தங்களா இருக்கு இல்லையா, அதை கூட தெரிஞ்சுக்கோட்டா, தெரிஞ்சுட்டா போட்டு அதெல்லாம் அர்த்த பஞ்சகத்தை சொல்ற. வைஷ்ணவ தினச்சரி அப்படி ரொம்ப அழகான வைஷ்ணவர்கள் தெரிஞ்சக்கூடிய எல்லாரும் தெரிஞ்சுக்கக்கூடிய அந்த நித்தியாந்திகம், இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், வைஷ்ணவர்கள் எப்படி இருக்கணும் அப்படின்ற வாஸ்தவமா சொல்ல போனா, அசூய இருக்கக்கூடாது, துவேஷங்கள் இருக்கக்கூடாது, நான் என்கிற பாவனை இருக்கக்கூடாது. சில பேர் முன்ன முன்ன வந்து பெருமாளை சேவிப்பான், அதெல்லாம் கூட பிரித்திய பிரித்திய பரிசாரக பிரித்திய பிரித்திய பிரித்தியஸ்ய பிரித்தகிதமாக சொல்லலாம். தூரத்திலே இருந்து சேவிச்சா ஆனந்தமாக சேவிச்சிடலாம், தள்ளி தள்ளி சேவிச்சா ரொம்ப கஷ்டம்தான். அதனால தூரத்திலே இருந்து அப்படி சேவிச்சுட்டே இருந்தால் போகிறோம், பெருமான் அங்கேருந்து பார்ப்பேன், நம்ம அங்கேருந்து அனுகிரகம் பண்ணுவேன், முன்ன சேவிச்சாதான் பெருமானை சேவிக்க முடியும் அப்படின்னு எதையும் பாவிக்கக்கூடாது. பாகவதர்களுடைய பாத துணியாக நம்ம இருக்கிறோம், பாகவதர் நான் தான் கடைசி அப்படின்னு சொல்லிக்கணும், அப்பே நான் தான் பின்னு சொல்லிவிடா கடைசி என்கிற பாவத்துல. அதனால வைஷ்ணவ தினச்சரி என்கிற இதுல ரொம்ப அழகான விஷயத்தை தான் சுவாமி தேசிகன் சாய்க்கிறார். வரியீருடனி வை மணப்பொரு முணப்பொழு கரிகிரி மறைவிய கரிய வரணியினை அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகான பாசனம் இருக்கு. அதுபோல திருச்சின்ன மாலை, இந்த திருச்சின்ன அப்படின்னு சொல்ல இல்லையா, அந்த திருச்சின்ன மாலையுடைய வைபவமே ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும். சுவாமி தேசிகன் இந்த திவ்ய பிரபந்தங்களானது சொல்லக்கூடாதுன்னு சில பேர் வந்து அங்கே தடுக்கிறானா, அதான் பிற மதங்கள் யாரு, இது வந்து திவ்ய பிரபந்தம் ரொம்ப ஏற்றது, எம்பெருமானான ஸ்ரீமன் நாராயணனுடைய வைபவத்தை பரதத்துவத்தை இதுதான் காண்பிக்கிறது, வேதத்து காட்டிலுமே இது உயர்ந்ததுன்னு சொல்லி வாதம் பண்ணாரா, வாதம் பண்ணிட்டே இருக்கச்சே அப்படி அழகாக மனதர் எழுந்துட்டு இருக்கிறார். அந்த காஞ்சிபுரத்துல அந்த எம்பெரு நம்ம ஊர்லயே பெருமாள் நன்னா ஏழ்ற, மலையிலயே நன்னா ஏழ்ற, ஸ்ரீரங்கத்துல நன்னா ஏழ்ற, காஞ்சிபுரத்துல எழுந்துடக்கூடிய அந்த வைபவமே வேற. அப்படி டன் 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 அப்படி அப்படி ஏழச்சேவே சுவாமி தேசிகன், அத்தீரி அருளாட பெருமாள் வந்தார், ஆனவரி தேரின் மேல் அழகர் வந்தார், கட்சிதரில் கண் கொடுக்கும் பெருமாள் வந்தார், கருதவரம் தரும் தெய்வ பெருமாள் வந்தார் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகான விஷயம். வந்தார் வந்தார் சொல்ல மாட்டே பெருமாள், போ அந்த அத்திகிரி எம்பெருமான் ரெண்டு திருச்சின்னம் இருக்கும், ஒரு திருச்சின்னத்தை சுவாமி தேசிகனுக்கு கொடுத்துட்டார்,
கொடுத்துட்டு அன்னிலேருந்தா ஒரே ஒரு திருச்சுன்னு தான் அங்கே இருப்பான், ரெண்டாவது திருச்சுன்னு அங்கே இருக்காது. அவரை கிஃப்டாக கொடுத்துட்டேன், என்னுடைய வைபவத்தை நீ தான் காண்டி தருவினான்னு சொல்லி அதெல்லாம் திருச்சின்ன மாலை அப்படின்னு பேர். எல்லாமே வந்தார் 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 தான் இருப்பான். ஈருலகை படைக்க வண்டி அனைத்துலகம் காக்கும் அருளாளர் வந்தார், அனைத்துக்கும் அதிபதியாய் நிற்பார் வந்தார், பஞ்சபாபி எல்லாம் பாஞ்சாலை குழல் குடித்தார் வந்தார் தாமே, பாஞ்சாலைகளை குழல் குடித்த இதெல்லாம் ரொம்ப அழகான திருச்சின்ன மாலை, அப்பேற்பட்ட திருச்சின்ன மாலை. அதுக்கப்புறம் பன்னிரு நாமம், பன்னிரு நாமம் நமக்கு தெரியவே தெரியாது, பன்னெண்டு திருமணி எப்படி இட்டுக்கணும் யாருக்கும் தெரியாது. சில பேர் என்ன பண்றாங்க, ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எப்படி அப்படி இல்லை, நெத்தி முதல் கொண்டு ஒன்று, அதாவது கேசவ நாரண, அதே மாதிரி மா, அது எனக்கு மறந்து போகிறது, நான் இட்டுக்கிச்சே தான் வரோம். வரிசையாக இங்கே வந்து பன்னெண்டு திருநாமங்கள் அப்புறம் வாசுதேவன் சொல்லி பன்னிரு நாமத்தை ரொம்ப அழகாக சுவாமி தேசிகன் ரொம்ப அழகாக காண்பித்திருக்கிறார். அதுக்கப்புறம் சுருக்கு, சுருக்கு அப்படின்னா சங்கிரகம், திருமந்திர சுருக்கு, துவயச்சுருக்கு, சரவஸ்லோக சுருக்குன்னு சொல்லி அஷ்டாட்சரத்தினுடைய வைபவத்தையும் துவயமத்திரத்தினுடைய வைபவத்தையும் சரமஸ்லோகத்தினுடைய வைபவத்தையும் சங்கிரகமாக தமிழில் சுவாமி தேசிகன் சாதித்தார். அதுதான் நம்ம அதை மூணு சுருக்குன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் கீதார்த்த சங்கிரகம், கீதார்த்த சங்கிரகம் இருக்கே, எப்படி ஆழ்வந்தார் பகவத்கீதை 700 ஸ்லோகங்கள் இருக்கின்ற அந்த பகவத்கீதையினுடைய சாரத்தை 32 ஸ்லோகங்களாலே காண்பித்து அப்படின்னாலோ, அதே மாதிரி சுவாமி தேசிகன் கூட கீதையுடைய அர்த்தத்தை சங்கிரகம் பண்ணி 21 வாசுகங்கள்னாலே அனுகிரகித்து அப்படின்னாருங்க. அதுதான் கீதார்த்த சங்கிரகம் பேர். சுதர்ம ஜான வைராக்கிய சாத்திய பக்தேக கோச்சரா நாராயண பரம் பிரம்ம கீதா சாஸ்திரே சமீபிதான்னு சொல்லி ஆட வந்தார். ஒண்ணுமே சொல்ல நாராயணன்தான் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக காண்பித்திருந்தார். அதுக்கப்புறம் மும்மணி கோவை, இது ரொம்ப அழகான இது, மும்மணி கோவை நவரத்தின மாலை, இது திருவேந்திபுர எம்பெருமானான அந்த தேவநாதனுடைய ஒரு வைபவத்தை மும்மணி கோவை, அவருடைய கௌஸ்துபாதி மணிகள் போல இருக்கின்ற திருவார்களை அலங்கரிக்கக்கூடிய அந்த வைபவத்தை சொல்லி அருள்தரும் அடிய வருவால் மெய்ய வைத்து தெருள்தர நின்ற தெய்வநாயகா நின் அருளரும் சீரோர் நிவையானதன இருள் சகல மக்கோவரின் உயிர்விளக்காய் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆ என்கிற அக்ஷரத்தினாலே ஆரம்பித்து ரொம்ப அழகான அதுலதான் சொல்ற ஆறு பிரபந்தங்கள் நிறுத்தமாச்சு சொன்னேன். அந்த விஷயத்துல சொல்லச்சு அது அதுக்கு அதை அதான் மும்மணிக்கோவை சொல்லிட்டு இதுல மொத்தம் 30 மாசம் இருக்குதான், 11 மாசம் தான் இப்ப கிடைக்கிறது, மீதி எல்லாம் கூட அது நிறுத்தமா போயிடுச்சுன்னு சொல்லி நம்ம வியாக்கியானத்தை சொல்றான். அதுக்கப்புறம் நவரத்தினமான, நவரத்தினமான நவரத்தினம் தெரியும், அது நவரத்தின மோதிரம் மாப்பிள்ளைக்கு எல்லாரும் கேட்பான் நவரத்தினமான போடுறங்களா வைர மோதிரமோ இல்ல வைரத்தோடு அப்படி முன்னாட்டிக்கிற நவரத்தின மோதிரம் போடுங்கன்னு சொன்னாங்க. ஆ நவரத்தினம் என்னன்னு நமக்கே தெரியாது, ஏதோ 9 கல்வா கலர் கலராக இருக்கு போறோம் அப்படின்னு சுவாமி தேசிகன் அந்த 9 அந்த ரத்தனங்கள் இருக்கே அது 9 விருத்தங்கள்ல பாசுரத்தை என்ன, ஒரு மதி என்பருடங்க வந்தன உலக மடங்க வளந்தளந்தன ஒரு திசையுடைய கங்க நந்தன உலக படங்கள் அரங்கு கொண்டன அப்படின்னு சொல்லி ரொம்ப மஞ்சுளாவு சோலை சூழைந்து மந்த மந்தை செய்த வடையடைத்து நிலைகடைத்த மாசு பாசுதேவனை செஞ்சுளன் வசிந்த கொண்டு தீதிலாத தூதனாய் அப்படின்னு சொல்லி மாமா ரொம்ப அழகான அந்த இது நவரத்னமான சூழல். அதுல அந்த வீழ்ச்சி ஐந்தினர் அமர்ந்தநாதன் அடியினமேல் அடியுறையார என்பதேத்தி சிந்தகவர் பிராகிருதம் ஒரு கோரி செந்தமிழ் மும்மணி கோவை சரியை சேர்த்து பந்து கழல் அம்மானை பூசல் ஏசல் பரவதமணிவாரை இதெல்லாம் பிரபந்தம். பரவ பந்து கழல் அம்மானை ஊசல் ஏசல் இருக்கு, அதெல்லாம் பிரபந்தத்துடைய பேரு. நம்ம ஏதோ ஊசல் ஏசல்னா ஏசல் நடக்குதுன்னு சொல்றோம், இதெல்லாம் பிரபந்தம், இதெல்லாம் சுத்தமா போயிடுச்சு. பரவ நவமணி மாலை இவையும் சொன்னேன் முந்தமரை மொய்யவழி முழுதே என்ன முகுந்தன் அருள் தந்தவையன் பெற்றேன் நானே. அந்த முகுந்த மோட்சத்தை கொடுக்கக்கூடிய அந்த முகுந்தனுடைய அனுகிரகத்தை நாம் பெற வேணும் சொல்லி சுவாமி தேசிகன் சொல்றார். அதற்கு பிறகு பிரபந்த சாரம், இது பத்தி சொன்னதே வேண்டாம், பிரதி நித்தியம் கூட அந்த பிரபந்தத்தினுடைய சாரம், ஆழ்வார்கள் யாரு, ஆழ்வார்கள் எங்க அவதரித்தார்கள், ஆழ்வாருடைய திவ்ய பிரபந்தங்கள் என்ன, அதனுடைய சங்கை என்ன, இது எல்லாத்துலேயே ரொம்ப அழகாக சுவாமி தேசிகன் ஆழ்வார்
பெருமானார்கள் அவதரித்த நாள், ஊர், திங்கள், அடைவு, திருநாமங்கள், அவர்தாம் செய்த வாழ்வான திருமொழிகள், அவத்துள் பாட்டின் வகையான தொகையிறக்கம் மட்டுமெல்லாம் வீழ்வாக மேதிரிமேல் விளங்க நாளும் விரித்துரைக்கும் கருத்துடரே மிக்கோர்தங்கள் நீழ்பாத நிரந்தரமும் தொழுது வாழ்த்தும் நேசமுடன் அடியேந்தன் நெஞ்சுதானே சொல்லி ஒத்தொத்தருவத்தை ஒவ்வொரு ஆழ்வாருடைய வைபவத்தை சரித்திரத்தை எல்லாம் சொல்லி இது எல்லாரும் நித்தியபடி அனுசந்தானம் பண்ண வேண்டும் அப்படின்னு சொல்லி பிரபந்தசாரன் என்கிற ஒரு அழகான ஒரு திவ்ய பிரபந்தனா காண்பிச்சார். அதற்கு பிறகு ஆகார நியமம் இது சொன்னா இந்த ஆகார நியமத்தை சொன்னா நாட்டிலிருந்து யாரும் சாதனை போட மாட்டா யாருக்கும் நம்ம எதை நிறைய விரும்பி இந்த காலத்துல அது இல்லைன்னா சாத்துந்தே இல்லை அது எதுவும் கூட புரியும் ஆனா அதை கூட எல்லாத்தையும் நிஷேதம் பண்றீங்க அது கூடாது இது கூடாது இந்த ஆகாரம் கூட இது எதுக்கு தெரியுமோ இந்த காலத்துல பிபி சுகர்லாம் வருது பாருங்க எதனால வருது அப்படின்னா சில இதனால வருது அதாவது ரஜோகுணம் தமோ குணத்தை எது ரொம்ப உற்பத்தி பண்றதோ அதெல்லாமே சுவாமி தேசிகன் இங்க வந்து நிஷேதம் பண்ணிட்டேன் நம்ம வந்து பூண்டு சாப்பிடக்கூடா பூண்டு தான் இந்த காலத்தில் ரொம்ப உயர்ந்தது அது இல்லைன்னா இந்த உடம்பு சொல்லலையா அதை எல்லாத்தையுமே சுவாமி தேசிகன் ஆகார நியமம்ங்கிற திவ்ய பிரபந்தத்தில் எல்லாத்தையும் காண்பித்தருவினார். இப்படியாக சுவாமி தேசிகனுடைய பிரபந்தங்கள் இதற்கு பிறகு பிள்ளை இருந்தாதேன்னு சொல்லி சுவாமி தேசிகனுடைய திருக்குமாரான நயினாராச்சாரியர் சுவாமி தேசிகனுடைய வைபவத்தை ரொம்ப அழகாக அவருடைய சரித்திரம் எல்லாமே ரொம்ப அழகாக நம்ம பிள்ளையிருந்தாதேங்கிற பாசுரத்தில் பிள்ளையிருந்த திவ்ய பிரபந்தத்தை நம்ம காண்பித்திருக்கிறார். இப்படியாக சுவாமி தேசிகனுடைய பிரபந்தங்கள் 19 அந்த 19 சாரத்தை அடியேனுக்கு ஒரு வாசிக்க கைங்கரியமா இந்த ராமானுஜதயா இங்க குழு கொடுத்திருக்குது. அது கூட விசேஷமா கோவிந்தராஜனுடைய திருவடி வாரத்திலேயே ஹயக்கிரியவருடைய திவ்ய மரகால மடத்திலேயே சுவாமி தேசிகருடைய சன்னிதானத்திலேயே அடியனுக்கு இப்பேற்பட்ட பாக்கியம் கிடைத்தது. அடியன் தன்ய தன்யாக பாவித்துக் கொண்டு கவிதார்க்கிக சும்மாய கல்யாண கோஷாலினே ஸ்ரீமதே வேங்கடேஷாய வேதாந்த குணவே நமஹா. இதுவரை ஸ்ரீ உவே சக்கரவர்த்தி ரங்கநாதாச்சாரியார் அருளி செய்த தேசிக பிரபந்தம் என்கிற உபன்யாசத்தை கேட்டு மகிழ்ந்தோம். இனி அடுத்த வாரத்திலே சாஸ்திர நூல்கள் என்கிற தலைப்பிலே சுவாமி தேசிகன் அருளி செய்த சாஸ்திர கிரந்தங்களை பற்றி நாம் கேட்கலாம்.